கன்னியவள் காலையிலே கண் விழித்தாள், இடுப்பினிலே குடத்தோடு வாசலிலே கோலமிட்டு பூசணி பூ அழகோடு விநாயகரை தேடி அழகான நடை நடந்து அங்கே சென்றாள். அழகான கண்ணாளன் எனக்கு அமைய வேண்டும் என்றாள். இந்த இனிய பொங்கல் திருநாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. என்னடா கவிதையா தொடங்குறான்னு பாக்கலாம். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடியவர் பாடலாசிரியர் அருண் பாரதி அவர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் என்னுடைய இனிய பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பொங்கல் வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு கொண்டாடப்படுது அப்படின்னா, இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்கு. பார்க்கும் போதே ஓ இதுதான் பொங்கல் அப்படின்னு. எவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த கிராமத்தை நோக்கி உங்களுடைய பயணமா இருக்கு? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுல கடைசியா பொங்கல் கொண்டாடுனேன் நினைக்கிறேன். 15-16 வயசுல பொங்கல் கொண்டாடினேன். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10-13 வருஷம் கழிச்சு இப்பதான் திருப்பியும் அதே கிராமத்து செட்டப்ல வந்து இப்போ மாடு வைக்கல் மண்பானை ஆலமரம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப இதை வந்து ஒரு வாசகமா சொல்லணும் அப்படின்னா, வந்து ஒரு இடிபாடுகளுக்குள் சிக்கிய ஒரு வீட்டுக்குள் தன் தாய் தந்தையின் புகைப்படத்தை தேடி செல்கிற ஒரு அப்பாவி சிறுவனை போல் என் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் மிச்சங்கள் தேடி மீண்டும் என் கிராமத்துக்கு வந்த மாதிரியான ஒரு நிறைவான ஒரு உணர்வு தான் இப்ப இருக்கு எனக்கு. பொங்கல் அதாவது ஒவ்வொரு வருஷமே பொங்கலுடைய வளர்ச்சி வந்து ஒரு மனுஷனை எப்படி இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சி மாதிரி சிகரத்தை நோக்கிதான் அடுக்கடுக்க மாற்றங்களை கொடுத்துட்டே இருக்கு. உங்களுக்கு மறக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கும், அதுல பொங்கல் நாட்கள் ஒரு கிராமத்து இளைஞனுக்கு, ஒரு கிராமத்து மாணவனுக்கு, ஒரு கிராமத்து பையனுக்கு பாடலாசிரியரா மாறினதுக்கு அப்புறம் அந்த பொங்கல் எப்படி ஒரு நினைவுகளை கொடுக்குது? மாடை பார்க்கும்போது, இந்த பானையை பார்க்கும்போது, இந்த விவசாய பூமியை பார்க்கும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசுல கொண்டாடின பொங்கல் தான் ஞாபகம் வருது. அப்பெல்லாம் வந்து என்னன்னா, கலப்பையை தொடச்சு சுத்தம் செஞ்சு, பற்றையில கொழுவுக்கு கூர் செஞ்சு, அப்புறம் லம்பாடி மயில அப்படின்னு ரெண்டு மாடுகளுக்கும் லாடம் கட்டி, கொம்புகளுக்கு செதுக்கி விட்டு எண்ணெய் தடவி, அப்புறம் வந்து மாடுகளுக்கு மணி கட்டி, தும்பு பிரித்து முளைக்குச்சி செதுக்கி, சாட்டக்கம்புக்கு குஞ்சம் கட்டி, அந்த நேக்கா கலப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சு, முத நாள் ராத்திரியே வந்து டே எனக்கு லம்பாடி கல்லடா உனக்கு மயில கல்லடான்னு சொல்லி அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு, மறுநாள் காலையில் விடிஞ்சு விடிகிறதுக்கு முன்னாடி கோழி ஊப்பிட அப்படின்னு சொல்லுவோம், அந்த கோழி ஊப்பிட எந்திரிச்ச உடனே அப்படியே ஆளுக்கு ஒரு மாட்டை பிடிச்சிக்கிட்டு நேராக போய் அந்த ஞானம்மன் கோயில் ஆற்றுல போய் உட்காந்து, ஏ மாடு அழகா இருக்கா ஓ மாடு அழகா இருக்காடான்னு பார்த்துன்னு சொல்லி இந்த வக்கையில வச்சு மாட்டை சுரண்டு சுரண்டு சுரண்டி அந்த மாடலை நல்ல குளிப்பாட்டி, அதுக்கப்புறம் திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அப்படி கொண்டாடின அந்த பொங்கல் நாள் வந்து இன்னைக்கு நெஞ்சுக்கூட்டில் வந்துட்டு போகுது. நாங்கள் வந்து தைப்பொங்கலை விட மாட்டு பொங்கலை ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும். எங்கள் குடும்பம் வந்து ஒரு பெரிய விவசாய குடும்பம், ஒரு 10-15 மாடுகள் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தோம். அப்பா வந்து மாடுகள் மேலே அவ்வளவு ஒரு காதல் வச்சுருந்தாரு. அவர் மாடு மாதிரி உழைப்பாரு, ஆனால் அந்த மாட்டை மனுஷன் மாதிரி பார்ப்பாரு. அதுதான் அவரோட பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட இருந்து எங்களுக்கும் அந்த இது ஒட்டிக்கிச்சு. அதனால வந்து அந்த மாடுகள் வந்து எங்கள் வீட்டு ரேஷன் கார்டில் அது பேர் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி அது எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர்கள் தான். அந்த அளவுக்கு அந்த மாட்டு பொங்கல் கொண்டாடின அந்த ஞாபகங்கள்லாம் இன்னைக்கு எனக்குள்ள வந்துட்டு போகுது. அதே மாதிரி வந்து இந்த விளையாட்டுகள், மாடு இன்னைக்கு ஒரு மாட்டு பொங்கல் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் கட்டி, உழுது கட்டி, பாட்டில் தண்ணி போட்டி, சாக்கு போட்டி, அப்புறம் மைக் செட்டில் இது பண்ணுற போட்டி, நாட்டுப்புற கலைகள், கரகாட்டம், களியலாட்டம், கும்மி ஆட்டம், குதிரை ஆட்டம், அப்படி எல்லாம் இது, அப்புறம் கண்ணை கட்டிட்டு பானையை உடைக்கிறது, உரியடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவ்வளவு திருவிழாவாக கொண்டாடின பொங்கல் எங்களோட பொங்கல். மாட்டு பொங்கல் சொன்னா இன்னொன்று ஞாபகம் வருது. பொதுவா நம்ம குழந்தைய பக்கத்துல வீட்டுல அவங்க அடிச்சா நம்ம சண்டைக்கே போயிடுவோம். அதே மாதிரி ஒரு மாடு வச்சிருக்கிறவரு, ஒரு மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவரு, அதை அடிச்சா அந்த மாட்டுக்காரனுக்கு அவ்வளவு கோபம் வருது. ஆமா, அதனுடைய யுக்தி என்ன? ஏன்னா நீங்க வந்து அந்த மாட்டை குளிக்க வச்சு, ஏன்னா உங்களுக்கு உங்க அண்ணனுக்கு இருக்கிற அந்த போட்டியை சொல்லும் போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. இல்ல இல்ல, இப்ப என்னன்னா, இப்ப எங்க அப்பாவுக்கு வந்து நான் வந்து அவர் பெத்த புள்ள, மாடு வந்து பெறாத புள்ள, அவ்வளவுதான். மற்றபடி மற்றபடி எனக்கும் மாட்டையும் அவர் வித்தியாசமா பாத்துக்கிட்டதே இல்லை. ஒரே ஒரு முறை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை மாட்டை பிடிச்சி போய் காடியில கல்ல கொலை வச்சுட்டு அந்த மாட்டை பிடிச்சி நான் கட்டினேன். அப்படி கல்லு கல்ல கட்டிக்கிட்டு இருக்கும் போது தெரியாம அந்த மாடு வந்து என் காடை மிதிச்சிருச்சு, சுண்டு வரல. சுண்டு வரல மிதிச்சதுல எனக்கு அப்பதான் அந்த மாடுகளுக்குள்ள புலங்குற பருவம், ரொம்ப சின்ன வயசு, ஒரு 6வது 7வது படிக்கும் போதுன்ற மாதிரி ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்ப அந்த சுண்டு வரல மீதி உடனே சுண்டு வரல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பயங்கரமா ரத்தம் வந்துருச்சு, அழுதுட்டேன், அப்படி துடிச்சிட்டேன். மாடு அப்பதான் லாடம் கட்டிட்டு வந்திருக்கு. அப்பா வந்து பயங்கரமா என்னை பிடிச்சி உடனே வந்து
பத்தெல்லாம் போட்டு உடனே வரலாம் கட்டி விட்டு தூக்கிட்டு போய் என்ன உட்கார வச்சுட்டு பயங்கரமா அழுதுட்டாரு. என் மேல பாஸ் அவருக்கு. உடனே என்ன பண்ணார்னா சாட்டை கம்பு எடுத்துட்டு போயிட்டு அந்த மாட்டை விளாசு விளாசுன்னு விளாசிட்டாரு புள்ளைய முதிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு ஃபுல்லா மாடு அது என்ன ஒரு குற்ற உணர்ச்சினே தெரியல, அதுக்கு கண்ல இருந்து தண்ணி தனியா வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சாப்பிடல, அதுவும் படுத்தே கிடக்கு. எங்க அப்பா அன்னைக்கு மட்டும் மூணு நாள் சாப்பிடாம இருந்தார், மூணு நாள் அதை அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தார். அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து வரும்போது மாட்டுக்கு பருத்தி விதை புண்ணாக்கெல்லாம் வாங்கிட்டு எனக்கு புரோட்டா இதெல்லாம் வாங்கிட்டு நைட்டு வந்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் என்னையும் தூக்கிட்டு போய் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அந்த மாடுகளை தடவி கொடுத்துக்கிட்டேன், நான் அடிச்சிட்டண்டா அப்படின்னு சொல்லி மாட்டுகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. மனுஷங்கள்டே மன்னிப்பு கேட்காத இந்த காலகட்டத்தில் ஒரு மாட்டுகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு என்னையும் தடவி கொடுத்து அந்த மாட்டையும் தடவி கொடுத்து கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் மாடு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அடுத்த நாள்லேருந்து. ஆனால் அப்பா வந்து மூணு நாளாக சாப்பிடல. அந்த மாடு அப்படியே அந்த நான் அந்த மாட்டோட நடுப்பகுதி ரொம்ப சுரசுரப்பாக இருக்கும், அதை வச்சுக்கிட்டு என் கை அப்படியே தடவி 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 கொடுக்குது. இப்போ எனக்கு அது மேலே ஒரு பயங்கர பாசம் ஆயிடுச்சு. இப்படி தான் அப்படி மாடுகளுக்குள்ளே புழங்க ஆரம்பித்தோம். அப்புறம் பசுமாடை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது, பால் கறக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. கற்றுக் கொடுக்கும்போது என்னென்னா இப்படி இப்படி வச்சு நான் பால் எடுப்பேன் அப்படிங்கும்போது, இல்லைடா இப்படி வச்சோன்னா மாட்டோட காம்புக்கு வலிக்கும், இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு பால் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சாட்டக்கம்புக்கு எப்படி குஞ்சம் கட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு, எப்படி மூக்கணங்கை குத்துறதுன்னு சொல்லி கொடுத்தாரு, எப்படி வண்டி மாடு ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்தாரு, எப்படி நம்ம வந்து கார் ஓட்டும்போது ஆக்சிலேட்டர் பிடிக்கிறோமோ எப்படி வந்து பிரேக் பிடிக்கிறோமோ அதே மாதிரி மாட்டு வண்டி ஓட்டுறதுல ஒரு உத்தி இருக்குது, அந்த உத்தி அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. மாட்டுக்கு வந்து பல்ல பிடிச்சிக்கிட்டே எப்படி வயசு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு, மாட்டோட சுழியை வச்சுக்கிட்டு அதோட இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாரு. கொம்புல எத்தனை வகை இருக்குங்கிறத சொல்லி கொடுத்தாரு, வட்டக்கொம்பு குத்து கொம்பு கூடு கொம்பு அப்படின்னு சொல்லி கொம்புகளில் அவ்வளோ வகை இருக்கு, அந்த வகைகளை சொல்லி கொடுத்தாரு. இப்படி எனக்கு புத்தக பாடங்களை அவர் சொல்லி கொடுத்ததை விட மாடுகளை பற்றியும் மண்ணை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் நிலத்தை பற்றியும் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏராளம். அன்னைக்கு எனக்கு அதெல்லாம் தெரியலை, இதெல்லாம் ஏன் இவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு, இதெல்லாம் நம்ம ஏன் கற்றுக்குறோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்துச்சா இல்லையான்னு தெரியல. ஆனால் அப்பா சொல்கிறாரேன்னு சில விஷயங்கள் கேட்டுக்கிட்டேன். ஆனால் அந்த 15 வயசு 16 வயசு வரை நான் பெற்ற அனுபவங்கள் தான் இன்றைக்கி என்னை வந்து ஒரு விஸ்வாசம் வரைய சண்டைக்கோழி வரைய என்ன ஒரு பாடலாசிரியனாக்கி அழகு பார்த்துருக்கு, ஒரு கவிஞனாக்கி அழகு பார்த்துருக்கு. அப்ப நீங்க வந்து சரியான மாட்டு பையன் அப்படின்னு சொல்லலாம், பாட்டு பையன், பெண்களுக்கு மாட்டு பையன், அதாவது நேற்றைய மாட்டு பையன் இன்றைய பாட்டு பையன், ரொம்ப அழகு. சரி, நீங்க அண்ணாதுரையா இல்ல காளியா இல்ல திமிர் பிடிச்சோனா இல்ல சண்டைக்கோழியா? இன்னைக்கும் கூட நான் வந்து ஒவ்வொரு இதுவும் கடந்து வரும்போது இப்படி எல்லாம் ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருக்கோம்ல அப்படின்ற என் நினப்பு வந்து எனக்கு எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பெரும்பாலும் எனக்கு கொடுக்குற ஒர்க்கு வந்து நான் ரொம்ப சின்சியராக பண்ணணும்னு நினைப்பேன். அதனால வந்து சண்டைக்கோழி திமிர் பிடிச்சவன் இதில் விட விஸ்வாசம் அப்படிங்கிறதும் சரியா பிறந்தோம். ஒரு காலத்துல அண்ணாதுரையா உங்களை போற்றப்படலாம். வாழ்க்கையில ரொம்ப அழகான வாழ்க்கை கிராமத்து வாழ்க்கை தான். நீங்க கடந்து வந்த வயல்வெளி பாதைகள், அங்க ரெண்டு பக்கம் வயலு, கிராமத்து பெண்களினுடைய காதல், கிராமத்து பையனுடைய காதல் எப்படிப்பட்டது? காதல் அப்படிங்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. என்னன்னா கிராமத்து காதல்லாம் எப்படி இருக்குன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஷாப்பிங் மால்ல போறது, பைக்ல ஈசிஆர் ரோட்ல போறது, அப்புறம் கண்ணாடி போட்டு குளிக்கலாது, இப்படிதான் நான். இதோட எனக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, ஒரு ஆணை வந்து எப்படி ஒரு பெண் தேர்ந்தெடுப்பா, ஒரு பெண்ணை எப்படி ஆண்கள், அதுதான் சொல்ல வரேன், அதுதான் சொல்ல வரேன். இப்படிதான் நம்ம காதல்லாம் பாத்துட்டு இருக்கோம் நகரத்துல. ஆனா கிராமங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது என்ன ஒண்ணா, ஒரு பையனுக்கு ஒரு பையன் மேல பொண்ணுக்கு எப்படி ஆசை வரும்னா, வீரப்பனை மாதிரி வச்சிருக்க அந்த மீசம் எடுக்கல, அப்புறம் வந்து 10 ஏக்கர் நிலம்னாலும் ஒத்த ஆளா உழுது போடுற தாட்டியத்துல, அப்புறம் பாறைக்கல்ல கூட பட்டியக்கல்லு மாதிரி தூக்கி எறிஞ்ச அந்த வீரத்துல, அப்புறம் வந்து ஊர் திருவிழாவில் சிலம்பு சுத்துற அந்த ஆட்டத்துல, இளவட்டக்கல்ல தூக்கி போடுற அந்த இளந்தாரித்தனத்துல, இதெல்லாம் பார்க்கும்போதுதான் பொண்ணுங்களுக்கு இந்த பையன் மேல ஆகா இப்படியெல்லாம் இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த பையன் மேல ஒரு லவ் வந்துச்சு. அதே மாதிரி அந்த பசங்களுக்கு வந்து பொண்ணுங்க மேல எப்படி எல்லாம் லவ் வரும்னா, அந்த மூஞ்சி நிறைய பூசின அந்த மஞ்சளுக்கு, நெத்தி நிறைய வச்சிருக்க அந்த குங்குமத்துக்கு, அப்புறம் குனிஞ்சதெல்லாம் இந்த மூலம் நடந்து போற அந்த அழகுக்கு, அப்புறம் வந்து இழுத்து சொருகுன அந்த பின் கொசுவத்துக்கு அந்த சேலைக்கு, அப்புறம் உசுன்னு உட்காராம நானாச்சுன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற அந்த உடல் வாகுக்கு, இப்படியெல்லாம் பார்க்கும்போதுதான் அந்த ஆண் மேல பெண்ணுக்கும் பெண் மேல ஆணுக்கும் காதல் வந்துச்சு. நிறைய பெண்கள் வந்து பொட்டு பச்சை குத்திப்பாங்க. என்னன்னா வந்து கிராமத்துல வந்து அவன்
தன்னுடைய கணவன் இறந்து போனா கூட நான் செத்தான சுமங்கலியா தான் சாகணும், ஏன்னா பச்சை குத்திட்டு அது அழியாது. அதனால இப்போ கல்யாணம் ஆனவனே பொட்டு பச்சை குத்திப்பாங்க. அப்படி பொட்டு பச்சை குத்திக்கிட்ட பெண்கள்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தன் காதலன் பேர் பச்சை குத்திக்கிட்ட பெண்கள், அப்புறம் கல்யாணத்துக்கு பின்னாடி ஆம்பளையான நினைச்சு நான் பச்சை குத்திக்கிட்டேன் அப்படிங்கிற பெண்கள் அப்படின்ற மாதிரி நிறைய, அதே மாதிரி ஒரு வெள்ளந்திரியான ஒரு மக்கள். நீங்க வந்து கிளிப்பச்சை, புளிப்பச்சை, பூராம்பச்சை அப்படின்னு பிடிச்ச உருவங்களை, எம்சிஆர் பச்சை, கலைஞர் பச்சை, ரசனி பச்சை அப்படின்னு பிடிச்ச நடிகர்களை, ஏறுமீன் பச்சை, இறங்கு மீன் பச்சை, கெண்டக்கால் பச்சை, கங்கண பச்சை அப்படி நிறைய, லவுக்க பச்சை, புளிப்பச்சை, கிளிப்பச்சை, இப்படி எவ்வளவோ பச்சை குத்திக்கிட்ட பெண்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். எங்க அம்மா காலகட்டத்தில எல்லாம் ஜாக்கெட் போட்ட பெண்களை தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்க அப்பா காலகட்டத்தில், இங்க அதாவது பாட்டி காலகட்டத்தில் ஜாக்கெட் போடாத பெண்கள், அவங்க அந்த நகர்மயமாக்கப்படும் போது சில பெண்கள் எல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப எல்லாம் வந்து ஒரு சிட்டில இருந்து, சிட்டினா என்ன அது, மெட்ராஸ் மாதிரி சிட்டி இல்ல, நம்ம குக்கிராமத்துல இருந்து ஒரு நகரத்துல இருந்து ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு வரும்போது அங்க கிராமத்துல எல்லாமே வந்து ஜாக்கெட் போடாத பெண்கள் எல்லாம் பாத்துருக்கு. அது பார்த்துட்டு ஐயோ இப்படி எல்லாம் இருக்க முடியாதே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் அங்க இல்ல இல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகு முதல் இப்படிதான் இருக்கணும் அப்படின்ன உடனே அது வந்து லவுக்க பச்சைன்னு சொல்லி ஒரு பச்சை குத்திருக்கு. அது வந்து ஜாக்கெட் மாதிரியே குத்திடுவாங்க ஃபுல்லா. அதுக்கு மேலே நீங்க சாரி போட்டுக்கிட்டீங்கன்னா ஜாக்கெட் மாதிரியே இருக்கும். இப்படி எல்லாம் பச்சை குத்தி வாழ்ந்துருக்குறாங்க. அந்த வாழ்ந்ததெல்லாம் அந்த வாழ்க்கை வந்து சரியா தப்பா அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா வந்து ஒரு பாசம் வச்சா காட்டுத்தனமான பாசம் வைக்கக்கூடிய மனுஷங்க வாழ்ந்தாங்க. ரொம்ப காட்டுத்தனமா மாடு, மனுஷன், விலங்கு, வயக்காடு, மண்ணு, பூமி, இப்படி அக்ரிணை, உயர்தினை, இப்படி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா உயிர்கள் மீதுமே அவ்வளவு ஒரு நேசத்தையும் பாசத்தையும் பொழிஞ்ச வெள்ளந்திரியான மக்கள் தான் என்னுடைய கிராமத்து மக்கள். அவங்களுடைய காதலும் அப்படிதான் இருந்துச்சு. நம்மளுடைய சிகரத்தை நோக்கில நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீங்க நடந்து வந்த அந்த விவசாய பூமி இன்னைக்கு நீங்க பார்க்கும்போது அந்த விவசாயத்தோடு உங்களுடைய பாடல் வரிகள் எந்த அளவுக்கு இன்னைக்கு உங்களுக்கு பண வருமானத்தை ஈட்டி தருது? சினிமா துறைக்கு வந்த பிறகு நிறைய அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது அதற்கான வருமானங்கள் வந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை. மற்றபடி இதை நான் வருமானமா பயன்படுத்தணும் அப்படின்னு நான் எப்பவுமே நினைச்சதே இல்லை. இது எனக்குள்ள இருக்கு. நான் வந்து நிறைய பாடல்கள் எழுதுறேன், காதல் பாடல் எழுதுறேன், ஹீரோ ஓப்பனிங் சாங் எழுதுறேன், ஒரு லவ் சாங் எழுதுறேன், ஒரு ஐட்டம் சாங் வருது, இல்ல வேற ஒரு கதைக்களம் வருது, அப்புறம் மண் சார்ந்த பாடல்கள் வருது, இதெல்லாம் வருது. என்னன்னா இப்ப மற்ற பாடல்கள்லாம் எளிமையா எல்லாராலையுமே கையாள முடியும். ஒரு மண் சார்ந்த பாடல்களை கையாளும் போது அந்த மண்ணுக்குள்ள வாழ்ந்த ஒரு பையனால அல்லாத அந்த மண்ணுக்குள்ள வாழ்ந்த ஒரு மனிதனாலதான் அந்த மாதிரியான வரிகளை வந்து ரத்தமும் சதையுமா கொடுக்க முடியுது. அந்த வகையில விசுவாசம் படத்துலயா இருக்கட்டும், சண்டைக்கோழி 2 படத்துலயா இருக்கட்டும், அவங்க எல்லாம் வந்து ஒரு மதுரை கலாச்சாரத்தை, ஒரு தெக்கத்தி கலாச்சாரத்தை பாட்டு வரிகள்ல கொண்டு வரணும்னு சொல்லும் போது எனக்கு அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்ததுனால எனக்கு அது ரொம்ப எளிமையா இருந்தது. மற்றபடி நான் இப்போ வந்து மற்ற விஜயானந்தி சார் எழுதின பாடல்கள்லாம் வேற மாதிரியான கமர்ஷியல் பாடல்கள் தான். ஆனால் கூட இவங்கள்ட்ட எழுதும்போது என்னன்னா கிராமத்து பாடல் எழுத வருமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் கிராமத்துக்காரன் தான், எனக்கு அந்த வாழ்க்கை தெரியும் அப்படின்றதுனால அந்த பாடல்கள் எழுதும்போது எனக்கு உதவியாக இருந்தது. அந்த அனுபவங்கள் வந்து எனக்கு படைப்புக்கு ரொம்ப உதவுது. பாடலுக்கு உதவுறதை விட படைப்புக்கு வந்து பயங்கரமாக உதவுது. இந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே நான் சேகரித்து வச்சிடணும்னு நினைக்கிறேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஐயா வந்து என்னுடைய புத்தக வெளியீட்டு உள்ள சொன்னாரு, எங்க இருந்துட்டு அப்படி வார்த்தையெல்லாம் பிடிக்கிறோம், நான் பார்த்தா பொறாமையா இருக்குன்னு. இங்க எப்பேற்பட்ட மனிதர், அவரை பார்த்து 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 நான் வளர்ந்துருக்கேன். அவருடைய கவிதைகள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. இன்னைக்கு நான் வந்து கவிதை எழுதுறதுக்கு, பாடல் எழுதுறதுக்குலாம் மூல காரணம் கவிக்கு அப்துல் ரஹ்மான். என்னுடைய கவிதையில் மானசீக குருநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர், அவர் வந்து எழுத்து நடைய நீ விட்டுறாத அப்படின்னார். அவர் இறப்பதற்கு முன்னாடி கடைசியாக கலந்துகிட்ட இரண்டு பெரிய நிகழ்ச்சிகளில் என்னுடைய நிகழ்ச்சி ஒன்று. அப்போ வந்து அவர் சொன்னாரு, சினிமா பாடலாசிரியனாகிற இனிமேல் எல்லாருமே பாட்டு எழுத கூப்பிடுவாங்க, அப்புறம் வந்து நிறைய ஓட்ஸ்லாம், ஏன்னா அந்த புதிய பானையில் பழைய சோறு புத்தக புத்தகத்தோட பேரு, இந்த புதிய பானையில் பழைய சோறு மாதிரியே நீ படைப்பு கொடுக்கணும், அப்புறம் சினிமா காரனாயிட்டேன்னு ஓட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி நீ மிக்ஸ் பண்ண அன்னைக்கு நானே வந்து துப்பாக்கி எடுத்துட்டு வந்து நீ ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசினார். அந்த வார்த்தைகள், ஐயாவோட வார்த்தைகள் இன்னமும் என் நெஞ்சு கூட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால வந்து பாடல்களை விட படைப்புகளில் இன்னும் 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 ஆழமா என்னுடைய கிராமத்து மக்களை, மாடுகளை, மனுஷங்களை பதிவு பண்ணணும் அப்படின்னு பயங்கரமான ஆசை இருக்கு. வளர்ந்து வந்தது கவிஞரா, இன்னைக்கு பாடலாசிரியரா. சாதாரண மக்களுக்கு கவிஞனும் பாடலாசிரியனும் ஒன்னா இருக்கலாம், ஆனா அந்த உலகத்துல இருக்கிற எனக்கு வந்து கவிஞன் வேறு உலகம், பாடலாசிரியன் வேறு உலகம். இந்த கவிஞன்கிறவன் பாடலாசிரியர் உருவாகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். தான் டியூன் கொடுத்து நம்மளை எழுத வைப்பாங்க, நம்ம டியூனுக்கு அவங்க வரமாட்டாங்க, அவங்க டியூனுக்கு நம்ம போகணும். இது எப்போ எந்த காலகட்டத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணீங்க?
இந்த பயிற்சி வந்து நான் வந்து இயக்குனர் கே பாக்யராஜ் அவருக்கு தான் முதல்ல வந்து பெரிய நன்றி சொல்லணும். அவர் வந்து அவரோட பத்திரிகையில தான் இந்த தொடர் எழுதினேன். இந்த கிராமத்து அடையாளம் எனக்கு கிடைச்சதும் சரி, இந்த கிராமத்து புத்தகம் எழுதுனதும் சரி, இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள் எனக்கு கொடுத்த அங்கீகாரம் தான். ஏன்னா நம்ம கிட்ட திறமை எவ்வளவு வேணா இருக்கலாம், ஆனா அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு சரியான களம் கிடைக்கணும், சரியான ஊடகம் கிடைக்கணும். அந்த ஒரு மிகப்பெரிய மேடையை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். அப்படி அவர் இந்த கவிதைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான், யோ நல்லா எழுதுறையா கவிதையெல்லாம், நீ ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா அவர் என்னை முதல் முதல்ல அழைக்கும் போது ஒரு பெரிய வயதான மனிதரோ அப்படின்னு நினச்சி கூப்பிட்டாரு. ஆனால் கடைசியாக பார்க்கும்போது நீ சின்ன பையலாக தானே இருக்க, நீ ஏன் பாட்டு எழுதக்கூடாது அப்படின்னு அவர் தான் என்னை கேட்டார். அப்படும்போது எனக்கு ஆசை இருக்குது சார், ஆனால் நான் பயிற்சி இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி நான் டெய்லி கம்போசிங்கில் இருப்பேன், அப்போ என் கூட வந்து உட்காந்து எழுது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு 3 ஆண்டுகள் நான் அவரோட தொடர்ந்து உதவியாளராக இருந்தேன். உதவியாளராக இருந்து அவர் கூட வந்து மெட்டுக்கு பாடல் எழுதக்கூடிய பயிற்சி எடுத்தேன். அதே நேரத்தில் பாக்கியால அவருடைய பத்திரிகையில் வந்து கவிதை தொடர் எழுதினேன். அவர் வந்து எப்பயுமே ஓய்வாகவே இருக்கவே மாட்டார். ஒவ்வொரு தன்னபடி வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பார். ஒன்று ஒரு நாள் கம்போசிங்கில் உட்காருவார், ஒரு நாள் வந்து உலக சினிமாக்கள் பார்ப்பார், ஒரு நாள் வந்து பத்திரிகை வேலைகள் பார்ப்பார், ஒரு நாள் வந்து மேடைகளில் பேசுவதற்காக குறிப்பெடுப்பார். எப்பயுமே ஓய்வாக இருக்கவே மாட்டார். அந்த விஷயத்தை நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன். சினிமா பற்றிய முதன் முதல் புரிதலை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான் எனக்கு. சினிமாவில் வந்து என்ன மாதிரியான பாதையில் போகணும், யாரை எப்படி அணுகணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி அந்த வாய்ப்பை நம்ம தக்க வச்சுக்கணும், எப்படி நம்ம பாடல் எழுதணும், எப்படி அவங்கள உடனடியாக அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா சகல உத்திகளையும் அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால் பாக்யராஜ் சார்கிட்ட உட்காந்து பாட்டு எழுதுன பிறகு எனக்கு வேற யாருக்கிட்ட போனாலும் அந்த பயம் முத உடஞ்சி போச்சு, அந்த பிரம்மாண்டம் முத உடஞ்சி போச்சு. அதை தாண்டியும் ஒரு சிலர்கிட்ட இப்போ இருக்க தான் செய்யுது. எனக்கு முதல் முதல்ல லிங்கனண்ட உட்காரும்போது பயமாக இருந்தது, சிவாசாட்டை உட்காரும்போது ஒரு இது இருந்தது. அவங்களும் என்னை அந்தளவுக்கு பாதுகாத்தாங்கிறது வேற விஷயம். ஆனால் வந்து ஒரு நம்பிக்கையை உட்கார முடிஞ்சது, அது அவர்கிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அப்படி அவரோட போடுற அந்த தத்தகாரங்களுக்கு தன்னை நன்ன தன்னை அப்படின்னு எதாவது போட்டார்னா அதுக்கு நம்ம அட்ரா அட்ரா அட்ரான்னு ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு போட்டு பழகின அந்த பயிற்சி தான் பிற்காலங்களில் நான் உடனடியாக பாடல் எழுதுறதுக்கு ஒரு பெரிய தூண்டுகோலாக இருந்தேன். பாரதி ராஜா, வைரமுத்து, இளையராஜா, இந்த 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து சினிமாவை தன்னோட கைக்குள்ளே வச்சிருந்தாங்க. இன்னைக்கு கவிஞர்கள் வந்து எழுதுறவங்கெல்லாம் கவிஞர் அப்படின்னு சொன்னாலும் சினிமாவுக்கு கவிதை எழுதுறது பாட்டா மாறுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். தொடர்ந்து நீங்க அண்ணாதுரையில ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு விசுவாசம் வரைக்குமே வந்து ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்க உங்களுடைய எழுத்து மூலமா. இதுல மாற்றத்தை கொண்டு வரணும், ட்ரெண்டியா மாத்தணும், என்னுடைய எழுத்துக்கள்ல ஸ்டைல் மாத்தணும்னு எனக்காவது நினைச்சிருக்கீங்களா? நான் அப்படி எதுவுமே நினைக்கல. நான் எப்படி நினைக்கிறேன்னா, எந்த கதை கிடைக்குதோ அந்த கதைக்கு நம்ம ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து நிறைய வார்த்தைகளை தேடுறது இல்லையோ, வார்த்தைகள் தேவைப்பட்டால் தேடலாம். அந்த சூழலுக்கு வந்து ஒரு புதிய வார்த்தை தேவைப்படுது அப்படின்னா நம்ம வார்த்தைகள் தேடலாம். மற்றபடி எனக்கு வார்த்தைகள் தேடுறதுல பெரிய உடன்பாடு இல்லை. ஒரு வாழ்க்கையை தேடணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஒரு பாடல் என்பது வந்து அந்த கதையிலிருந்து எந்த இடத்துலையுமே பிசுறு தட்டாம, எந்த இடத்துலையுமே கதை ஒரு பக்கம் பாடல் ஒரு பக்கம் போகாம அந்த கதையோட அந்த பாடல் போகணும். ஒரு நகமும் சதையும் மாதிரி இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கதையோட பாடல் போகணும்னு நினைப்பேன். அதனால பெரும்பாலும் வந்து என்னன்னா, நான் அந்த கதைக்கு என்ன தேவையோ, அந்த இசைக்கு என்ன தேவையோ, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ, அதுக்கு ரொம்ப ரத்தமும் சதையுமா வார்த்தைகளை கொடுக்கணும், ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேன். ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயுமே ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ எப்படி ஒரு கேமராமேன் வந்து நமக்கு லென்ஸ் வைக்கிறாரோ, எப்படி வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஷார்ட் கம்போஸ் பண்ணுறாரோ, அது மாதிரியே ஒரு பாடலாசிரியன் பாடலை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் மெயினாக தோணுது எனக்கு. மற்றபடி என்னை மாற்றிக்கணும் அப்படின்னு இல்லை. எனக்கு விசுவாசத்தில் கிராமத்து வார்த்தை தேவைப்படுது, அதனால் அப்படி எழுதுறேன். திமிரு பிடிச்சவரில் ஒரு மாசு நகை நகை தேவைப்படுது, அதனால் அங்கே அப்படி எழுதுறேன். ஒரு அண்ணாதுரையில் ஜிஎஸ்டி மாதிரி ஒரு ஃபேண்டஸியான பாட்டு தேவைப்படுது, அங்கே அப்படி எழுதுறேன். ஒரு பாசமான மனிதனை பற்றி தங்கம்மா வைரமா தேவைப்படுது, அங்கே அப்படி எழுதுறேன். அங்கே ஒரு அம்மா பற்றிய பாடல் கேள்விப்படும்போது அடி வயிற்றிடம் கொடுத்து எழுதுறேன். ஒரு ஊர் திருவிழாவை கண்ணு முன்னாடி நிறுத்துங்கும் போது மீச வச்ச வேட்டைக்காரன் எழுதுறேன். அதனால வந்து அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை எழுதணும் அப்படின்றது. ஒரு பொண்ணை அழகுபடுத்தி அவளுக்கு கொலுசு போட்டு ஜெகஜகன் வளையல் போட்டு கம்மல் போட்டு பூ வச்சு அழகான ஒரு பொட்டெல்லாம் வச்சு அப்படியே ரெடியா நின்று மாப்பிள்ளைக்காக காத்திருக்கிற ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது மாதிரிதான் இந்த பொங்கல். ஏன்னா சித்திரையில தொடங்கி இந்த மார்கழி முடிஞ்சு தை பிறக்கும் போது ஆஹா பொண்ணு வயசுக்கு வந்துட்டாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு வாழ்க்கை தான் நம்ம கிராமத்து வாழ்க்கை. அதாவது மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த தையில வந்து ஒரு பெண்ணாதான் நான் பாக்குறேன். ஏன் இவ்வளவு தூரம் அதை அழுத்தி சொல்றேன்னா, உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் எனக்கு அது கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை, அது கடந்து வந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கிராமத்து மாட்டு பையனா இருந்தது, இன்னைக்கு பாட்டு பையனா ஆனதுனால
உங்களுடைய புத்தகங்கள், மூன்று புத்தகங்கள் நீங்க வெளியிட்டிருக்கிறீங்க. ஒன்று இளைய கால புத்தகம், இன்னொன்று பருவ கால புத்தகம், ஒன்று ஒரு மெச்சூர்டு, அதுக்கு வந்து ஒரு சரியான அறிவறிந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி. அதுல ரொம்ப அழகான ஒரு புத்தகம் நான் படித்ததும் கூட, புதிய பானையில் பழைய சோறு. அது வந்து நீங்களே சொன்னீங்க, நிறைய பிரபலங்களால் அதுல நிறைய கவிதைகள் வந்து எல்லாமே கிராமத்துல போய் காதலிக்கணும்னு அந்த புத்தகத்தை வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துட்டே வந்திருக்கேன். சார், நீங்க எங்க இன்டர்வியூக்கு கிடைக்கும் போது, ஏன்னா நாங்க உங்களை தேடி தேடி கிடைச்சிருக்கோம், சோ இந்த புத்தகம் கிடைக்க ரொம்ப ஈஸியா இருந்தது. உங்க மனைவி கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தேன். சரி, இந்த புத்தகத்துல வந்து நிறைய விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் எழுதியிருக்கீங்க. அதாவது இது அழகா சொல்லணும்னா, என்னுடைய கோமணம் கட்டிய கிழவனுக்கும் சேற்றை முற்றமிடும் கிழவிக்கும் சொந்தமான நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஏன்னா அது வந்து இந்த புத்தகத்தை பத்தி ஏதாவது ஒரு வாழ்த்து எழுதி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்றீங்களே. இல்ல, உண்மையாவே இதை படிக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு புதுசா கல்யாணத்துக்கு மனமேடைக்கு வர ஒரு பொண்ணை காத்திருக்கக்கூடிய, அதாவது இன்னைக்கு பொங்கல்ல இந்த அறுவடைக்காக எவ்வளவு வயல்வெளிகள் வந்து அப்படியே பூரிச்சு, அந்த விவசாயி எப்படி இருப்பான், எங்க அப்பா மாதிரி இருப்பான். ஐயோ, கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே, இன்னைக்கு அறுவடை பண்ணணுமே, இந்த பொங்கலுக்கு நல்ல புதுநெல் போகணுமே, அந்த மாதிரி. சோ இவ்வளவு தூரம் பேசினதுக்குன்னா, இதுல வந்து விவசாய வாழ்க்கைன்னு ஒரு கவிதை இருக்கு. 71வது பக்கத்துல இருக்கும் சார். உங்க கவிதை, உங்க புக்கு, உங்க குழந்தைக்கு பல் எத்தனைன்னு உங்களுக்கு தெரியாம இருக்குமா? சோ விவசாய வாழ்க்கை, இத நான் படிச்சா அழகா இருக்கும், ஆனா நீங்க படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். விவசாய வாழ்க்கை, அழக பத்தி பேசினா தொக்கி போய் விடுக்கிற பொம்பளைகளை போலவே, வெள்ளாமைய பத்தி பேசினா தொக்கி போயிடுவான் ஒவ்வொரு விவசாயியும். சித்திர மாசம் பிறந்தா நாளேறு சாட்டிடுவாங்க, களகட்டி போகும் ஊரு. நாளேறு என்பது அந்த வருஷத்தைய விவசாயத்தின் ஆரம்பம். எள்ளு, மொச்ச, தட்டை, சோளம், காணம், துவரன்னு வித தானியத்தை தனித்தனியா துணியில கட்டி விதப்பொட்டியில போட்டு கோழி உப்படவே கிளம்பிடுவாங்க உழவு காட்டுக்கு. மண்ணோடு மல்லு கட்டும் விவசாய வாழ்க்கையும் ஒரு அலாதி அனுபவம். நாத்தாங்கால உட்கார்ந்து காண துவையலோடு கஞ்சி குடிப்பதும், கரம்ப மண்ணு வழுக்காம கம்மா கரையிற பெருவிரல் ஊனி நடப்பதும், கம்மங்கிறத நசுக்கி தின்னுக்கிட்டே வரப்பு வழி நடக்கிறதும், நெல்லு சூடடிச்சு முடிச்சதும் சுள்ளு சுள்ளுன்னு முதுகு அரிச்சாலும் அதுக்கு மேலேயே படுத்துக்கிற கணக்கணப்பும், ஏ மாமோ வெள்ளாம விளைஞ்சு நல்ல விளக்கி வித்தா எனக்கு என்ன கொடுப்ப, அடியே சின்னவன் ஒரு சிறுக்கு உன் கல்யாணத்துக்கு தாலி ஏஞ்சலவுன்னு முறப்பொண்ணுகளோடு நடத்துகிற கேலியும் கிண்டலும், மண்ணை கிண்டும் விவசாய வாழ்க்கையோட யதார்த்தங்கள். ஒவ்வொரு விவசாயிக்கும் விளைஞ்ச வெள்ளாம காட்ட வேடிக்கை பார்த்தா போதும், பத்து நாலு நாளும் பசி எடுக்காது. பச்சை தாவணி கட்டி நிக்கிற குமரி பிள்ளைக்கு மாதிரி விளைஞ்சு நிக்கிறாவும் வெள்ளாமனு யாராச்சும் காதுபட சொன்னா போதும், அந்த சந்தோஷத்திலேயே அவனுக்கு சோறு தண்ணி இறங்காது. ஆனாலும் காட்டுல இருந்து வெள்ளாம வீடு வந்து சேர்றதுக்குள்ள ஒரு விவசாயி வர்ற பாடு இருக்கே, அப்பப்பா அது சொல்லி மாளாது. மழை பெஞ்சிருச்சுன்னா மண்ணு ஈரம் காயும் முன்ன காட்டுல உழுதுறணும், இல்ல உழவு இறங்காது. உழவு இறங்கலனா விழுந்த வித முளைக்காது. விதப்பு தான் இப்படின்னா நெல்லு வீசுபொடி போட்டிருப்பான், அப்பன்னு பார்த்து சுழட்டி அடிக்கும் தூராவளி காத்து. கத்திரிக்காய் கை கொடுத்துரும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான், திடீர்னு பேர்ல புழு விழுந்திருக்கும். இந்த வருஷம் கரும்புக்கு சரி கராக்கின்னு கணாக்காம்பான், கரும்பு ரேட்டை பார்த்தா கடகடன்னு சரிஞ்சிருக்கும். மழையை நம்பி வித விதப்பான், வர்ண பகவான் வரக்கூடாத நேரத்துல வந்து வாரிடுவான் கால. உண்மைதாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா தார்குச்சியும் மிஞ்சாது. நமக்குத்தான் லோடுபட்ட உழப்பு, பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும்ங்கிற நினப்புல கிராமங்களில் சிறுக சிறுக நலிந்து போய் கொண்டிருக்கிறது விவசாயம். மாறிக்கொண்டே இருக்கிறது விளைகிற நிலமெல்லாம் பிளாட் நிலமாகவும், வயல்வெளிகள் தொழிற்சாலைகளாகவும்.